வாழ்க வையகம் வாழ்க பலமுடன் இந்த புனிதமான அறிவு திருக்கோயில் விழாவில் பங்கு பெற எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தத்துவ ஞானி யோகிராஜ் வேதாந்த மகரிஷி அவர்களின் ஞானமும் வாழ்வும் என்ற புத்தகத்தை நேற்று படித்து கொண்டிருந்தேன் அந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறார் பரமாணுக்கள் கூடிய கொத்து நிகழ்ச்சி அணுவாக வெளிப்படுகின்றது அணுக்கள் பல இணைந்து கொத்து நிகழ்ச்சி பேரணு மாலக்குள் பேரணுக்கள் பல இணைந்த கொத்து நிகழ்ச்சியே சிற்றறை எனப்படுகிறது சிற்றறைக்கு செல் சிற்றறையில் பல இணைந்த கொத்து நிகழ்ச்சி தான் பற்பல தோற்றங்களாகும் கோள்கள் பூமி உயிர்கள் யாவுமே அணுக்கள் கூடிய இயங்கும் கொத்து நிகழ்ச்சிகளை அவர்களின் அருமையான கருத்துக்களை நான் படித்தவுடன் இறையருளால் நம் நாடு மிக விரைவில் வளர்ந்த நாடாக உயரும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த கருத்து எனக்கு மிகவும் பிடித்தது இந்த தத்துவத்தை நம் மாணவர்களை சந்திக்கும் போதெல்லாம் ஒவ்வொருடையும் ஆங்கிலத்தில் பகிர்ந்து கொள்வதுண்டு தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இங்கு வாழ்ந்தார் ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு அறிவு ஒளி பரப்பினார் அந்த அறிவு ஒளிதான் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய நல்லொழுக்கம் உலகத்திலேயே அமைதி நிலவ வேண்டுமென்றால் நாட்டில் சீர்முறை நிலவ வேண்டும் வீட்டிலே சாந்தம் நிலைக்க வேண்டும் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மனதிலே நல்லொழுக்கம் உதிக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்தில் இந்த நல்லொழுக்கம் எப்படி உதிக்கும் இதை செய்ய மூவரால் தான் முடியும் மாதா பிதா மற்றும் ஆரம்பப்பள்ளி ஆசிரியர்தான் இந்த நிலைமை தவறவிட்டால் அடுத்த இடம் நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய தெய்வீக உணர்வுடன் கூடிய ஆன்ம பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் சென்டர்களால் தான் அடுத்ததாக சாத்தியப்படும் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலகத்துக்கு நல்வாழ்த்து கூறுகிறார் கேட்போம் வாரியர் அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி